அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு இஷ்யூ ஏ நெகட்டிபிள் வேர் ஹவுஸ் ரெசிப்ட் ஃபார் ப்ரொக்யூரிங் கிரெடிட் டு த ஓனர் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறாங்க. பொருட்களின் உரிமையாளர்களிடம் கடன் வாங்குவதற்கான மாற்றத்தக்க பண்டக ரசீதுகள் வழங்குதல் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பொருட்களுக்கு உரிமையாளர் வந்து கடன் வாங்க மாற்றத்தக்க பண்டக ரசீது கடன் வழங்குதல். அப்போ தேர்ட் பார்ட்டிட்ட வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஏதாச்சும் அமௌண்ட் வந்து வாங்கணுனாக்கா அது என்ன பண்ணிக்கலாம், இந்த ரிசிப்ட் வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாங்கிறாங்க. அதே டு ப்ரெஷர் த ப்ரொடியூஸ் டெபாசிட் வித் கேர் அண்டு ப்ரொடெக்ட் அகெயின் இன்செக்ட் அண்டு வேரியஸ் பீஸ்ட் அண்டு டெட்ரேஷன் டியூ டு மாஸ்டர் அண்டு டெம்ப்னஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை கவனமாக பாதுகாத்து எலிகள் பூச்சிகள் மற்றும் ஈரத்தன்மை மழை இவற்றிலிருந்து பாதுகாப்பது. சரியா, இது மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இந்த பூச்சி எலி இது மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வாங்கிக்கலாம், அதுகிட்டேருந்து பாதுகாப்பு வந்து பொருட்களுக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு, டு ஆக்ட் ஆஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஃபார் த பர்ச்சேஸ் அண்டு சேல் ஸ்டோரேஜ் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்பெசிஃபைட் கமாடிட்டிஸ் அண்டு டிரான்ஸ்போர்ட் டு அண்டு ஃபார்ம் ஒர்க்ஸ் ஃப்ரம் வேர்ஹவுஸு. கொள்முதல் மற்றும் விற்பனை, சேமித்து வைத்தல், விநியோகத்தல் மற்றும் பொருட்களின் போக்குவரத்து ஆகியவற்றுக்கு அரசாங்கத்திற்கு ஒரு முகவராக செயல்படும் முறையாக பொருட்களை தரவரிசைப்படுத்துவதன் மூலம் சேமித்தல் சந்தையிடுதல் செலவினங்களை குறைக்க உதவுகிறது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் பர்ச்சேஸ் பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம், அதேமாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுறோம், கூட்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணுறோம். சரியா, அதேமாதிரி இது வந்து என்ன வரும், கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஏஜெண்ட்டாக வந்து இருக்குது, டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணுறோம், எல்லாத்துக்கும் என்னவாக இருக்குது, ஒரு ஏஜெண்ட்டாக வந்து இருக்குதுங்கிறாங்க. அதேமாதிரி டு ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்டு ஃபெசிலிட்டேட் த மார்க்கெட்டிங் ஆஃப் ப்ரொடியூஸ்டு த்ரூ ப்ராப்பர் கிரேடிங், முறையாக பொருட்களை தரவரிசைப்படுத்துவதன் மூலம் சேமித்தல் சந்தையிடுதல் செலவினை குறைக்க உதவுகிறதுங்கிறாங்க. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, குட்ஸை வந்து சரியான முறையில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி சேமித்து வந்து வைக்கிறதுக்கும் சந்தைப்படுத்துறதுக்கும் அதேமாதிரி பொருள் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் செலவினத்தை வந்து ரெடியூஸ் த காஸ்ட்டு சரியா செலவினத்தை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணுதுங்கிறாங்க. அதேமாதிரி ஸ்டேட் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் SWC, எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் கிவன் பவர் டு எஸ்டாப்ளிஷ் இஸ் ஓன் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் ஆஃப்டர் கெட்டிங் அப்ரூவல் ஃப்ரம் த CWC. 50% ஆஃப் த கேபிட்டல் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை த CWC அண்ட் த பேலன்ஸ் 50% ஆஃப் கான்ட்ரிபியூட்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட்டு. மத்திய பண்டக காப்பக கழகத்தின் ஒப்புதல் பெற்ற பிறகு ஒவ்வொரு மாநில அரசும் அதன் சொந்த பண்டக காப்பக கழகத்தை நிறுவ முடியும். சரியா, அது இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வந்து பர்மிஷன் வந்து வாங்கணும், ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் அவங்கள்ட்டேருந்து என்ன பண்ணிக்கணும், சென்ட்ரல் வேர்ஹவுஸ் கார்பரேஷன்ட்டேருந்து என்ன பண்ணணும், பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், ஸ்டேட் வேர்ஹவுஸ் என்னமே ஸ்டார்ட் வந்து பண்ண வந்து முடியும். இதை நிறுவுவதற்கு நிதியை 50% விழுக்காடு மத்திய பண்டக காப்பக கழகம் மற்றும் மீதி 50% மாநில அரசு தரும். 50% என்ன பண்ணிடுறாங்கனாக்கா சென்ட்ரல் வேர்ஹவுஸ் கார்பரேஷன் கொடுக்குறாங்க, மீதி வந்து 50% யார் கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணணுங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு, சரியா, தமிழ்நாடு வேர் ஹவுசிங் கார்பரேஷன் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1959. த அவைலபிள் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் TNWSU இன் 6.83 லேக் MT வித் 7 ரீஜனல் ஆஃபீஸ் அண்டு 256 குடோன்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட். இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பப்ளிக் வேர் ஹவுசஸ் ஆப்ரேட்டிங் இந்த ஸ்டேட், ஆஃபரிங் லஜிஸ்டிக் சர்வீஸ் டு எ டிவர்ஸ் குரூப் ஆஃப் கிளைண்ட்டு. தமிழ்நாடு பண்டக காப்பக கழகம், சரி, இது 1959 நிறுவப்பட்டது. தற்போது தமிழ்நாடு பண்டக காப்பக கழகத்தின் சேமிப்பு திறன் 6.83 லட்சம் மெட்ரிக் டன் ஆகும். சரியா, தமிழ்நாடோ TNWSU-ஓட என்னது, அதாவது ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 6.83. சரியா, இதில் 7 பிராந்திய அலுவலகங்கள் மற்றும் 256 கோட்டங்கள் உள்ளன. இது மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ளது. சரியாப்பா, இதில் வந்து என்ன இருக்குன்னா, இதில் வந்து ரீஜினல் ஆஃபீஸ் வந்து 256. சரியா, அதேமாதிரி
சாரி 7 ரீஜினல் ஆஃபீஸு 256 குடோன்ஸ் வந்து என்ன இருக்குது இதில் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா, இது இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த லெசன் படித்து பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தாக்கா கேளுங்கள்.